அரந்தாங்கி ஆலங்குடி பேராவூர் அணி தொகுதிகளை உள்ளடக்கி அரந்தாங்கி வருவாய் மாவட்டம் அமைக்க வேண்டும் என ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம். புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி ஆலங்குடி தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி ஆகிய மூன்று தொகுதிகளையும் உள்ளடக்கிய அரந்தாங்கி வருவாய் மாவட்டம் உருவாக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் அரந்தாங்கி மாவட்டம் உருவாக்கும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அரந்தாங்கியில் ஐடியல் வெற்றிப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் அரந்தாங்கி ஆலங்குடி பேராவூரணி தொகுதிகளை உள்ளடக்கிய அரந்தாங்கி மாவட்டம் உருவாக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை விடுப்பது, அரந்தாங்கி மாவட்டம் அமைக்க வலியுறுத்தி அரந்தாங்கி பேருந்து நிலையம் அருகே கையெழுத்து இயக்கம் நடத்துவது, பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வர்த்தகர்களை அணுகி அரந்தாங்கி மாவட்டம் தொடங்க ஆதரவு கேட்பது மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள வர்த்தகர் சங்க நிர்வாகிகளை சந்தித்து அரந்தாங்கி மாவட்டம் தொடங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்பது என கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் அரந்தாங்கி ஆலங்குடி பகுதிகளைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், அனைத்துக் கட்சி பிரமுகர்கள், ஊராட்சி செயலர்கள், முன்னாள் நகரசபை கவுன்சிலர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அரந்தாங்கி மாவட்டம் உருவாக்கும் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவரை சேர்ந்து நம்ம எல்லாரையும் சேர்ந்துதான் இது குறித்து சட்டமன்றத்திலும் தங்கள் நம்பர் அருமையான மாண்புமிகு தளபதி அவர்களிடத்திலும் இக்கோரிக்கை எடுத்துரைப்போம் சொல்லியிருக்காரு. நமக்கு எல்லாரும் தெரிஞ்சல் செய்யும் சிஎம்ஓட இப்ப நம்ம அண்ணாங்கி எம்எல்ஏவோ திருச்சியும் நமக்கு தெரியும். நிச்சயமா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அவங்க வீட்டுல உட்கார வச்சு கூட வந்து ஆதரவு வாங்கி போடுறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம திறம்பட செய்வோம். இதுல இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி எல்லாரும் ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. ஆரிசி ஏடிஎம்ல இருக்காரு, அமித்ஷா ஏடிஎம்ல இருக்காரு, குமார பிஜேபி இருக்காரு, எல்லாரும் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. நான் சொல்றது ஏன்னா சில பேர் வந்து அரசியல் குடும்பங்கள்ல இருந்து வந்திருக்காங்க, சில பேர் இல்லாம வந்து வந்திருக்காங்க. எல்லாரும் ஒன்னா செய்யணுங்கிறதுல அத்தனை பேர் முழுமுழுச்சோட இருக்காங்க. கஜா புயலா இருக்கட்டும், கொரோனா தொற்று ஏற்பட்ட போன வருஷத்துல இருந்து இருக்கட்டும், நிறைய பேர் அது மாதிரி ஊராட்சி மன்ற தலைவர்கள். ஏன்னா ஊராட்சி மன்ற தலைவர்களோட பணிகள் வந்து இங்க நம்ம டவுன்ல உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்க பெரும்பாலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன நிலைமை, எப்படி அவங்க வந்து மக்கள்கிட்ட அப்ரோச் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால இப்ப நீங்க எல்லாம் டவுன்ல நம்ம நடத்திருக்க நம்ம எல்லாரும் வந்திருக்கீங்க. நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணி ஒவ்வொரு அடுத்த கிராம சபை கூட்டம் நடத்த ஆரம்பிச்சுவாங்க, அனுமதி கொடுத்துருவாங்க. இப்ப நடக்க போற அடுத்த கிராம சபை கூட்டம் நடக்கும். நம்ம வந்து ஒரு தீர்மானமா அரந்தாங்கி மாவட்டத்தை தமிழக அரசு உருவாக்கி தர வேண்டும் என நம்ம தீர்மானத்தை போட்டு வச்சோம்னா அது நிச்சயமா மிகப்பெரிய ஒரு மரண தரும். எல்லாரும் எல்லாரும் தெரியும், நிச்சயமா அதை செய்யணும். எல்லா தலைவர்களும் ஏன்னா கூட்ட உறுப்பினர் தான் வந்திருக்கீங்க, செய்யணும். அடுத்ததாக நம்ம போட்டு